வக்கலக்குண்டனுடைய அரசியல் சூழ்நிலையை ஒரு சில வரிகளில் சொல்லி முடிக்கிறேன். நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்தப்ப அரசு மருத்துவமனை எப்படி சீர் சிறப்புமா நம்ம நடத்திக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து அரசு மருத்துவமனை அப்படியே அது வந்து ஒரு லாட்ஜ் மாதிரி ஆகிப்போச்சு. அங்க டாக்டர் இல்ல, சாதாரண காட்டன் கூட இல்ல. என்ன ஒரு அமைச்சரா இருக்க ஒரு ஊர்ல இங்குட்டு ஒரு கேவலமா அரசு மருத்துவமனை நடக்குதுன்னா இந்த திராவிடர் மாடல் ஆட்சிக்கு இதுவே ஒரு சான்று. ஒண்ணும் இல்லைங்க, ஒரு பத்து நாளைக்கு முன்னுக்கு குருமோட்டில இருந்து ஒரு பிள்ளை பாம்பு கடிச்சிருச்சு. அந்த பிள்ளைங்க வந்து இங்க வைத்தியம் பார்க்க வர்றாங்க. பாம்பு கடிக்க மருந்து இல்ல. சரி, மருந்து இல்லைன்னு சொல்லி ரெஃபர் பண்றாரு. அந்த 108 ஆம்புலன்ஸ் இல்ல. ஏறக்குறைய அந்த பிள்ளைக்கு வாயில் நுர வருது 1.5 மணி நேரம். நானு அவங்க 300 ரூபா கூலிக்கு போறவங்க ஒரு 3000 ரூபா 4000 ரூபா ஆம்புலன்ஸ் கொடுத்து போக முடியுமா? என்ன நிர்வாகம் பண்றீங்க? அரசு நிர்வாகம், அரசு மருத்துவமனையில காட்டன் கூட இல்லைங்க. நாங்க இருக்கிறப்ப சுகர் மாத்திரை 15 நாளைக்கு ஒரு நாளைக்கு சுகர் மாத்திரை கொடுத்தோம். இன்னைக்கு சுகர் மாத்திரை என்னன்னா ரெஃபர் பண்றாங்க திண்டுக்கலுக்கு. சுகர் மாத்திரை போய் காண வழக்கில் போய் வாங்கிட்டு வாங்குறாங்க. அம்முட்டு ஒரு அவலமான ஆஸ்பத்திரி வந்து வத்தலக்குண்டு ஆஸ்பத்திரி.